அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். பக்கம் 490 முதல் 495 வரை. அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு கனப்பொழுதிலே பாராளத்தில் சீயோலில் மரண நிலையில் இறங்குகிறார்கள். யோபு 21 அதிகாரம் 13 வசனம். கர்த்தருடைய கனங்களாக இல்லாதவர்கள் மிகுந்த ஆடம்பரத்திலும் ஐஸ்வர்யத்திலும் இருப்பது மேலே வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளோ அநேக உபத்திரவங்களிலும் வேதனை சோதனைகளிலும் துன்பப்படுத்தப்பட்டு ஒரே விதமாக மறிக்கிறார்கள். இதில் துன்மார்க்கர் உரிய காலத்தில் தெய்வீக தண்டனையின் வழியாக சீர்திருந்தப்படுவார்கள். பிற்காலத்தில் அவர்கள் மேன்மையான ஜீவியம் ஜீவிப்பதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி தகுதி உண்டாக்கும்படி செய்கிறார். வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும். அப்படியே பாதாளமானது சீயோலானது மரண நிலையானது பாவிகளை பட்சிக்கும். யோபு 24 அதிகாரம் 19 வசனம். எல்லா மனுக்குலமும் பாவத்திற்குட்பட்டது, எனவே எல்லா மனுக்குலமும் மரண தீர்ப்புக்குள்ளானதால் மறக்கப்பட்ட நிலையான பாதாளத்திற்கு செல்கின்றனர். நம்மை மரணத்திலிருந்து மீட்க வல்லவராகிய அவரே தம்முடைய மேன்மையும் மறுமையுமான வாக்கு தத்துவத்தின்படியே உயிர்த்தெழ செய்யவும் வல்லவராயிருக்கிற அவர் மீதே நாம் நமது நம்பிக்கையை வைக்கத்தகும். இவ்விடத்தில் யோபு தீமை செய்பவர்களையும் தீமை செய்ய துடித்து தங்கள் சாவை வலிய விரைந்து வருவிக்கிறவர்களையும் குறித்தே விளக்குகிறார். அவருக்கு முன்பாக பாதாளம் சீயோல் மரண நிலை வெளியால் திறந்திருக்கிறது, நரகமும் மூடப்படாதிருக்கிறது. யோபு 26 அதிகாரம் 6 வசனம். முடிவு எப்படி இருக்கும் என்று அதன் ஆரம்பத்திலேயே அறிந்திருக்கிற தேவன் பாதாளத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களும் அவருடைய பார்வையில் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆராய்ந்து முடியாத தேவனுடைய சர்வஞானத்தை யோபு விளக்குகிறார். மரணத்தில் உண்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் சீயோலில் மரண நிலையில் உண்மை துதிப்பவன் யார்? 6 சங்கீதம் 5 வசனம். மனிதன் மரணத்தில் எந்த நினைவும் இராதபடி இருக்கிறான் என்பதற்கு இடையே வேறு என்ன தெளிவான திட்டவட்டமான அத்தாட்சி இருக்க முடியும்? இந்த வசனத்தில் துன்மார்க்கரை பற்றி குறிப்பிடாமல் கர்த்தருடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் அவரை நன்றியால் துதிக்கின்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்களையே குறிப்பிடுகிறார் என்பதை கவனிக்கவும். கேபாரில் புதையுண்ட மறித்த சரணத்தை குறித்து சொல்லாமல் பாதாளத்திற்கு அதாவது மறக்கப்படும் நிலைக்கு செல்லுகின்ற ஆத்மாவை குறித்தே இங்கு சொல்லப்பட்டுள்ளது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். 9 சங்கீதம் 17 வசனம். சீயோல் மறக்கப்படும் நிலை. எபிரேயர் சொல்லான ஷப் என்ற சொல்லின்படி பாதாளத்திற்கே திரும்புவார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். துன்மார்க்கர்கள் தேவனையும் தேவனுடைய திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ளாததால் திரும்ப அவர்கள் மரணத்திற்கே திரும்பி விடுவார்கள். மீட்கும் பொருள் கல்வாரியில் கொடுக்கப்பட்டதின் மூலம் 1000 வருட அரசாட்சியில் மறக்கடிக்கப்பட்ட மரண நிலையில் இருந்து மனுக்குலம் முழுவதும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். இருந்த போதிலும் உயிர்த்தெழுந்து வந்த பிறகும் தேவ சித்தத்தை மனதாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் திரும்பவும் மறக்கடிக்கப்பட்ட மரண நிலைக்கு செல்லுவார்கள். இதுவே இரண்டாம் மரணம். அந்த நிலைமைக்கு சென்ற பிற்பாடு மீட்கும் பொருளை அவர்களுக்காக செலுத்த முடியாது. அதன் பிறகு சீர்திருத்தமோ மீட்போ அவர்களுக்கு கிடையாது. இந்த பகுதி புறஜாதியாரை குறித்து சொல்லப்படவில்லை. அவர்களிடம் தேவனை பற்றிய அறிவு இல்லை என்பது நிரூபணமாகிறது. இந்த பகுதி தேவனை மறந்தவர்களை மட்டுமே குறிப்பிடுகிறது. தேவனை பற்றி தெளிவாக அறிந்தும் சரியான பொறுப்பில் இருந்தும் மறுதளித்து போனவர்களையே குறிக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் சீயோலில் மரண நிலையில் விடீர், உம்முடைய பரிசுத்தமானை அழிவை காண ஒட்டீர். 16 சங்கீதம் 10 வசனம். அப்போஸ்தலர் பேதுரு பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியால் பூரணமாய் நிறைந்தவராய் பேசினார். அப்பொழுது இது தாவீதை குறித்து சொல்லப்பட்டதல்ல என்ற முக்கிய கருத்தை நாம் விளங்கிக் கொள்ளும்படி சொன்னார். ஏனெனில் தாவீதின் ஆத்மா சீயோலாகிய பாதாளத்தில் விடப்பட்டது, அவருடைய சரீரம் அழிவுக்குட்பட்டது, அவர் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய கல்லறை இன்னால் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. இது தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே,
என்று தாவீதை குறித்து அப்போஸ்தலர் பேதுரு அறிக்கையிடுகிறார். அப்போஸ்தலர் 2:27-34. அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள் கீழ்காணும் இரண்டு கருத்துக்களை ஆதாரத்துடன் வலியுறுத்துகின்றன. ஒன்று, தாவீதின் ஆத்துமா பாதாளத்திற்கு எல்லாவற்றையும் மறந்த நிலைக்கு சென்றது. அப்போஸ்தலர் பேதுரு இந்த பிரசங்கம் செய்யும் வரை தாவீதின் ஆத்துமா பரலோகத்திற்கு செல்லவில்லை. இரண்டு, இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமாவும் பாதாளத்திற்கு மறந்த நிலைக்கு சென்றது. ஆனாலும் 3-ஆம் நாளில் ஈர்ப்பிக்கப்பட்டு பரலோகத்திற்கு சென்றார். தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வசனங்கள் மெய் சத்தியத்தை நாடி தேடி ஆராய்ந்து விரும்புகிறவர்களுக்கு இந்த கருத்தை தெளிவாக விளக்கி காண்பிக்கிறது. கீழ்காணும் உண்மைகளை நமக்கு இதை விளக்கி காட்டுகின்றன. ஒன்று, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா மரணத்தில் பாதாளத்திற்கு மறக்கப்பட்டிருக்கிற நிலைக்கு சென்றது. இரண்டு, 3 நாட்கள் முடியும் வரை அவர் மரித்தவராயிருந்தார். 3-ஆம் நாள் அவர் மறதி நிலையிலிருந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தேவ சாயலில் மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களில் முதற் பலனானார். நமது கர்த்தர் மரித்திருந்து 3 நாட்களில் அவருடைய ஆத்துமாவோ அவரோ இருக்கவில்லை. அவர் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். உலகத்தின் பாவத்துக்காக தன் ஆத்துமாவை நிவாரண பலியாக கொடுத்தார். எனினில் அவருடைய ஆத்துமா உயிர்த்தெழுதலின் போது புதிய ஆவிக்குரிய சரீரமாக புதுப்பிக்கப்பட்டது. 2:107 பார்க்கவும். பாதாள கட்டுதல் சீயோல் மரதி நிலை என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. 18:5. ஆழ்ந்த துயரத்தையும் மன பயத்தையும் குறிக்க இப்படி உருவகமாக கூறப்படுகிறது. கர்த்தாவே, என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து சீயோலிலிருந்து மரதி நிலையிலிருந்து ஏற பண்ணி நான் குழிந்திறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். 30:3. இது மரணத்திற்கு ஏதுவான நோயிலிருந்து விடுதலை பெற்றதற்கு நன்றி தெரிவிக்கும் தோத்திர பாடலை கொண்டது. துன்மார்க்கர் வெட்டப்பட்டு பாதாளத்தில் சீயோலில் மரத நிலையில் மௌனமாயிருக்கட்டும், பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. 31:17. இங்கு மட்டுமல்லாது மற்ற அநேக இடங்களிலும் சங்கீதக்காரன் பூமியிலே துன்மார்க்கர்கள் துன்மார்க்கத்தை விட்டு சீர்பொருந்துமாறு வேண்டுதல் செய்கிறார். இவர்களுக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கும் என்றோ உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோ இறுதியில் உறுதிப்படுத்தப்படவில்லை. ராஜ்யம் கர்த்தருடையதாகவும் தேசத்தின் ஆளுகை அவருக்குட்பட்டதாகவும் இருக்கும் போது சத்தியம் ஸ்தாபிக்கப்பட்டு செம்மையான நீதி நியாயம் பரிபாலிக்கப்படும். இரக்கமும் அன்பும் ஸ்தாபிக்கப்படும் போது சர்வ சிருஷ்டிகளும் பாவத்திலிருந்து விடுபட்டு தெய்வீக அறிவை அறிந்து கொள்ள ஏராளமான வாய்ப்புகள் தாராளமாக கிடைக்கும். இப்பொழுது துன்மார்க்கராயிருக்கிற பலர் கிறிஸ்துவின் நீதியால் நீதியையும் நியாயத்தையும் தேடுகிற வாஞ்சையினால் பேரழிவிலிருந்து மறைக்கப்படுவார்கள். இப்படியாக கிறிஸ்துவின் நீதியினால் இவர்கள் நித்திய வாழ்வை பெறுவார்கள். துன்மார்க்கர்கள் கிறிஸ்துவினால் தங்கள் துன்மார்க்கத்தை விட்டு சன்மார்கர்களாகி தேவனுக்கேற்ற வகையில் சீர்பொருந்தி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதை தீர்க்கதரிசியாக்கிய தாவீதோ மற்ற தீர்க்கதரிசிகளோ எதிர்க்க முடியாது. ஆட்டுமந்தையைப் போல பாதாளத்திலே சியோலில் மரண நிலையில் கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை நெய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதுபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் மரண நிலையில் சீயோலின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக் கொள்ளுவார். 49:14-15. சியோ என்ற சொல்லுக்கு கல்லறை என்பது முக்கியமான முதல் பொருள் அல்ல. அதனுடைய சரியான பொருள் எல்லாம் மறந்த நிலை என்பதை இப்பாடத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஏனெனில் செத்துப்போன ஆடுகளை எவரும் கல்லறையில் புதைப்பதில்லை. எல்லா ஆடுகளும் மறந்த நிலைக்கு செல்வதோடு அவைகள் இருந்த நிலைமையிலிருந்து இல்லாத நிலைமைக்கு சென்று விடுகிறது என்பது பொருள். எல்லாம் மறந்த இல்லாமல் போன நிலைமையில் இருந்தாலும் தேவன் தன் ஆத்துமாவை திரும்ப மீட்டுக் கொள்ளுவார் என்கிற திடமான நம்பிக்கை தீர்க்கதரிசியாகிய தாவீதிடம் இருந்தது. இது அப்போஸ்தலர் பேதுரு சொன்ன கருத்துக்கு ஒத்து செல்கிறது. தாவீது
பரலோகத்திற்கு ஏறி செல்லவில்லை. தாவீதின் ஆத்துமா மரக்கடிக்கப்பட்ட நிலையில் இல்லாமல் போனது. மரணத்தில் இருந்தாலும் மறதியில் இருந்தாலும் கர்த்தர் தன்னை உயிர்த்தெழுதலில் மீட்டுக் கொள்ளுவார் என்ற உறுதியான நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. மறித்தவர்கள் புதைக்கப்படாத ஆடு மாடுகளைப் போல இல்லாமல் போன நிலையை அல்லது மறதியிலிருந்தும் திரும்ப உயிர்த்தெழுதலின் காலத்தில் இல்லாத மறதி நிலையிலிருந்தும் புதுப்பிக்கப்படுவார்கள். உயிர்த்தெழுதலின் காலையில் ஆயிரம் வருட அரசாட்சியின் காலையில் ஆடு மாடு ஆகியவைகளை செம்மையானவர்கள் ஆண்டு கொள்வார்கள். அவர்களை நீதியின்படி நியாயம் விசாரித்து நடத்துவார்கள் என இந்த பகுதி துல்லியமாக எடுத்து காட்டுகிறது. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் விளக்குகிறார். 1 கொரிந்தியர் 6:2. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 496 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.